செய்வோம், பின்னர் அரசிடமிருந்தும் பல்கலைக்கழகங்களிடமிருந்தும் பெற்று செய்வோம், முதலில் செலவு செய்வோம், பின்பு செலவில்லாமல் இவர்களை எல்லாம் பயன்படுத்திக் கொள்வோம் என்பதுதான் என் நோக்கம். எனவே இந்த முறை நீங்கள் செலவு செய்து போட்டால் அடுத்த முறை பல்கலைக்கழகங்களோ இல்லை மாநில மத்திய அரசுகளோ செலவு செய்யக்கூடிய நிலையை என்னால் ஏற்படுத்த முடியும் என்ற நம்பிக்கையில் நீங்கள் அனைவரும் இதை ஒரு கட்டணமாக கருதாமல் ஆய்வுக் கட்டுரை வழங்க வேண்டும், மலருக்கு கட்டுரைகள் வழங்க வேண்டும். அந்த மலரில் கட்டுரை வழங்க முடியாத ஜோதிடம் சாராதவர்கள் நீங்கள் ஒரு விளம்பரம் ஏதாவது கொடுத்தால் வாழ்த்துறை கூட கொடுக்கலாம். எனவே மலரிலும் நான்கு பகுதிகள், ஒன்று வாழ்த்துறையும் விளம்பரமும் கொடுக்கலாம், இல்லை என்றால் ஜோதிடத்தில் மலரில் சிறப்பு மலரில் கட்டுரை மட்டும் கொடுக்கலாம், இல்லை என்றால் சிறப்பு மலரில் விளம்பரம் மட்டும் கொடுக்கலாம். சிறப்பு மலரில் கட்டுரை விளம்பரம் என்ற இரண்டையும் கொடுக்கலாம். அது உங்களுடைய புகைப்படத்துடன் விளம்பரத்திலும் புகைப்படம் வரும். நீங்கள் கட்டுரை கொடுத்தால் கட்டுரை உங்களுடைய ஆய்வுக்கோவை வெளிவரும் பொழுது அதில் வந்து உங்களுடைய புகைப்படம் வராது. ஏனென்றால் அதிகமானவர்கள் கட்டுரை வழங்குவதால் காலம் குறைவாக இருப்பதால் யாராவது ஒருவர் அடுப்பாமல் விட்டு விடுவார்கள். ஒருவருக்கு இருந்து ஒருவருக்கு இல்லாமல் இருந்தால் சரியாக இருக்காது என்பதனால் அனைவருடைய முகவரியும் செல்போனுடன் கொடுக்கப்பட்டு அவர்களுடைய கட்டுரை 500 பேருடைய கட்டுரையும் கட்டுரை தொகுதிகளாக வந்துவிடும். ஆனால் சிறப்பு மலரில் கட்டுரை வரும் பொழுது அவர்களுடைய புகைப்படமும் முகவரியும் இடம்பெறும். விளம்பரம் கொடுப்பவர்கள் அந்த விளம்பரத்திலும் அவர்களுடைய புகைப்படத்தை கொடுக்கலாம். வாழ்த்துறை வழங்குபவர்கள் வாழ்த்துறை வழங்கலாம். இது இரண்டும் முடிந்த பின், சிறப்பு மலர் கட்டுரை தொகுதிகள் முடிந்த பின் உங்களுக்கு ஜோதிடர் வரலாறு, ஏனென்றால் தமிழ் அறிஞர்களுக்கே வரலாறு எழுதப்பட்டிருக்கிறதா என்றால் இல்லை. அதனால் எனக்குள் என்ன ஆசை என்று சொன்னால், நீங்கள் இவ்வளவு காலம் தமிழுக்காக பாடுபட்டு கொண்டிருக்கின்றீர்கள், உங்களை விட நாங்கள் அதிகம் வேலை பார்த்து விட்டோம், ஜோதிடர்கள் நிறைய இருக்கின்றார்கள் என்று நாம் பின்தங்கி இருப்பதால் வேகமாக நம்மை வெளிக்காட்டிக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆசையின் காரணமாக ஒரு தொகுதி ஒரு 40 ஜோதிடர்களுடைய வரலாறுகளை நூலாக வெளியிட வேண்டும். அந்த ஜோதிடருடைய வரலாறு வெளியிடும் போது அவர்கள் வெறும் கல்வியாளர்களாக, ஒரு பட்டயம் இருந்து பிஎஸ்டி வரை படித்த கல்வியாளர்களாக மட்டுமல்லாமல் ஜோதிட துறையில் ஒரு 10 ஆண்டுகளாவது பணி செய்தவர்களாக இருந்தால் அவர்கள் கட்டுரை வழங்கலாம், அந்த ஆய்வு வாழ்க்கை வரலாற்றை வழங்கலாம். அந்த நிலையில் இங்கு பலர் 10 ஆண்டுகளுக்கு மேற்பட்டவர்களாக இருப்பீர்கள். இப்பொழுது மேடையில் இருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய சுதர்சன் ஐயா அவர்கள், நமது நாகராஜ் தேவராஜ் ஐயா அவர்கள், இந்த மேடையில் உள்ள பலர் தங்களுடைய வாழ்க்கை வரலாற்றை கண்டிப்பாக வழங்கலாம். அதுவும் புகைப்படத்துடன் வரும். இந்த வாழ்க்கை வரலாற்றை எழுதும் பொழுது முழுக்க முழுக்க ஜோதிட செய்திதான் என்பது இல்லை. அங்கு உங்களுக்குள்ள தனித்த பெருமை என்று சொன்னால், இவர்கள் ஜோதிட துறைக்கு பாடுபட்டு இருப்பதால் இவர்களுடைய வரலாறு சிறப்பு மிக்கது. காலம் காலமாக காலம் கடந்தும் இவர்களது வரலாறு நிற்க வேண்டும். ஜோதிடத்துறையில் பணியாற்றியவர்கள் முதல் தொகுதியிலேயே இடம்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இதற்கு மேலும் நான் காலத்தை எடுத்துக்கொண்டால் எனக்கு கருத்தரங்குகள் நடத்துவது என்பது காலம் மிகவும் அரியது. எனவே இத்துடன் எனது இதை முடித்துக் கொள்கின்றேன். இந்த கட்டுரையில் கட்டுரையோ இந்த நான்கையுமே வழங்க முடியாதவர்கள், இப்பொழுது என்னால் அவசரத்தில் கட்டுரை எழுத முடியாது என்று நினைக்கக்கூடிய ஜோதிடர்கள் பங்கேற்பாளர்களாக கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும். பங்கேற்பாளர்களுக்கும் உணவு, அவர்களுக்கும் பரிசு பொருள், அவர்களுக்கும் சான்றிதழ், பங்கேற்பாளர் சான்றிதழ் என்பது வழங்கப்படும். எனவே கட்டுரை வழங்க முடியாத சூழல் உள்ளவர்கள் கண்டிப்பாக பங்கேற்பாளராக கலந்து கொள்ள வேண்டும். இது இந்த அமைப்பிற்கு நீங்கள் தரும் ஒத்துழைப்பு அல்ல, மலேசிய பல்கலைக்கழகம் தானாகவே முன்வந்து நாங்கள் உங்களுடன் இணைந்து செய்கின்றோம். இந்த ஜோதிடத்தை உலக அளவில் கொண்டு சென்று உலக அளவில் ஒரு அமைப்பை உருவாக்க வேண்டும். நாங்கள் நிறைவு விழாவின் போதே எந்த மாதம் மலேசியாவில் இந்த கருத்தரங்கை நடத்துகிறோம் என்பதை அறிவித்து விடுகின்றோம். நீங்கள் முன்கூட்டி பதிவு செய்து கொண்டால் ஒரு 5000 கட்டணத்தில் அனைவரும் மலேசியாவிற்கு வந்துவிடலாம் என்றெல்லாம் ஆர்வமுடன் சொன்னார்கள். எனவே நீங்கள் எல்லாம் இந்த கருத்தரங்கில் கலந்து கொள்ள வேண்டும். அடுத்து மலேசியாவில் நடைபெறவுள்ள கருத்தரங்கிலும் கலந்து கொள்ள வேண்டும். இந்த ஜோதிட துறை வளர்வதற்கு நீங்கள் பாடுபட வேண்டும். நான் உங்களிடம் உறுதியாக கூறுவது, இந்த ஜோதிடத்தை வைத்து புகழ் வாங்க வேண்டும் என்ற வேலையே எனக்கு கிடையாது. நான் என்னுடைய துறையில் மிகச்சிறப்பாக பணியாற்றி ஒரு நல்ல பெயர் எடுத்திருக்கின்றேன். எனவே என்னுடைய உண்மையான நோக்கம் ஜோதிடம் நன்றாக வர வேண்டும். நமக்குள் எவ்வளவு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் இந்த ஜோதிடம் உயர வேண்டும் என்ற சிந்தனையில் நாம் அனைவரும் ஒன்றுபட வேண்டும். அனைவரும் ஒன்றிணைந்து இந்த கருத்தரங்கை நடத்த வேண்டும் என்று கூறி உங்கள் அனைவருக்கும் என் அன்பான நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
மிக சிறப்பாக உரையாற்றிய முனைவர் பேராசிரியை திருமதி மகாலட்சுமி தமிழ் பண்பாட்டு ஆய்வு மையம் அவர்களுக்கு மிக்க நன்றி. இது தொடர்பாக தமிழ் பண்பாட்டு ஆய்வு மையமும் மலாயா பல்கலைக்கழக இந்திய ஆய்வியல் துறையும் இணைந்து நடத்தும் அனைத்துலக வானியல் மற்றும் ஜோதிட மாநாட்டிற்கு கட்டுரை வழங்குவது, இது தொடர்பாக சிறப்பு பேச்சு கருத்தரங்கம் வருகிற ஞாயிற்றுக்கிழமை, அதாவது அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தேவராஜ் ஐயா அவர்கள் வீட்டில் பிற்பகல் 2 மணிக்கு கூட உள்ளது. அனைவரும் தவறாமல் வருமாறு அன்புடன் அழைக்கப்படுகிறார்கள். அடுத்ததாக திரு ஜோதிஷா ஆதித்யா திரு எஸ்பி முருகப்பா அவர்கள் பேச வருமாறு அழைக்கப்படுகிறார். உயர்கணித சார ஜோதிடத்தில் சந்திரன்,